இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கால்நடை வளர்ப்பில் தாது உப்பு கலவையின் முக்கியத்துவம் குறித்து தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை ஊட்டச்சத்து துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் சுரேஷ் அவர்கள் தரும் தகவல்கள் கால்நடை வளர்ப்பில் தாது உப்பு கலவை அதனோட முக்கியத்துவம் இந்த தாது உப்பு அப்படின்னா என்னென்னு நம்மளுக்கு முதல்ல தெரியணும் முதல்ல ஊட்டச்சத்து அதை பற்றி தெரிஞ்சால் இந்த தாது உப்பு ஏன் முக்கியம் அப்படின்னு நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும் கால்நடைகள் சாப்பிடக்கூடிய தீவனமாக இருந்தாலும் சரி மனிதர்கள் நாம சாப்பிடக்கூடிய சாப்பாடாக இருந்தாலும் சரி அதில் ஆறு வகையான ஊட்டச்சத்துகள் இருக்குது அந்த ஆறு வகையான ஊட்டச்சத்துக்களை பற்றி அடிப்படை தெளிவு நம்மளுக்கு இருக்கணும் அந்த ஆறு வகையான ஊட்டச்சத்துக்களை பற்றி நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு ஆறு வகையான ஊட்டச்சத்தில் முதன்மையானது தண்ணீர் இரண்டாவதாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரிசக்தி இல்லைனா மாவு சத்து அப்படின்னு சொல்லக்கூடியது மூன்றாவதாக சொல்லக்கூடியது புரதம் நான்காவதாக சொல்லக்கூடியது கொழுப்பு சத்து ஐந்தாவதா சொல்லக்கூடியது உயிர் சத்துன்னு சொல்லக்கூடிய வைட்டமின் ஆறாவதாக சொல்லக்கூடிய சத்து தாது சத்து இந்த உயிர் சத்து தாது சத்து இந்த ரெண்டு சத்துமே தீவனத்தில் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான அளவு தான் தேவைப்படும் ஆனால் இது இல்லை அப்படின்னா குறைபாட்டு நோய்கள் ஏற்படும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சத்தாக நம்மளுக்குள்ளார போய் சேராது அதனால் மிக குறைந்த அளவுலேயே தேவைப்பட்டாலும் இந்த உயிர் சத்தியும் தாது சத்தியும் நம்ம தீவனத்தில் சேர்த்து கொடுக்கணும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி நம்ம இந்த உயிர் சத்து தாது சத்து இந்த ரெண்டு சத்தியும் கொடுக்கலன்னா என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்படி என்ன கண்ணுக்கு தெரியாத விஷயம் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பால் கறக்கிற மாடு அப்படின்னு வச்சுக்கோங்க பாலில் கால்சியம் சத்து போயிடும் அதனால் கால்சியம் சத்து குறைபாடு ஏற்பட்டு பால் காய்ச்சல்னு சொல்லக்கூடிய பால் ஜுரம்னு சொல்லுவாங்க கண்ணு கன்று அப்புறம் மாடு படுத்துரும் எந்திரிக்காது அந்த மாதிரி ஒரு காய்ச்சல் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு நஞ்சு கொடி உறுப்பு தங்கிரும் அந்த உறுப்பு கீழே விழாது அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும் நம்ம மனிதர்களில் நம்ம பார்த்துருப்போம் முன்கழுத்து கழலை நோய் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து பார்த்திங்கன்னா அயோடின் சத்து அந்த அயோடின் சத்து குறைபாடுனால் நம்மளுக்கு ஏற்படுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரத்த சோகை இது எல்லாருக்குமே நிறைய பேத்துக்கு இருக்குது இதுக்கு முக்கியமான காரணம் இரும்பு சத்து அப்படின்ற சத்து நம்மளுக்கு கிடைக்காது தான் இப்போ நாம் சொன்னது பார்த்தீங்கன்னா அடிப்படை அறிவு நம்மளுக்கு தாது சத்துனால் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சொல்லியிருக்கோம் இதுக்கப்புறம் எத்தனை தாது சத்து இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் உடம்புல பார்த்தீங்க அப்படின்னா நாற்பது வகையான தாது சத்துகள் இருக்குது நம்ம உடம்புல மூணு சதவீதம் தாது சத்துகள் இருக்குது இந்த நாற்பது சா தாது சத்துக்கள் எல்லாமே நம்மளுக்கு டெய்லி சாப்பாட்டில் தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது அறிவியல் ரீதியாக பதினஞ்சு தாது சத்துக்கள் மட்டும்தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த பதினஞ்சு தாது சத்துக்களையும் ரெண்டாக பிரிச்சுருக்காங்க அந்த ரெண்டாக எப்படி பிரிச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உடம்புக்கு அதிகமாக தேவைப்படக்கூடியது உடம்புக்கு குறைவாக தேவைப்படக்கூடியது அப்படின்னு ரெண்டாக பிரிச்சுருக்காங்க இந்த தேவைப்படக்கூடிய அளவும் நம்மளோட உடம்புல எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து தான் அமையுது இந்த அதிகமாக தேவைப்படக்கூடிய தாது சத்துகள் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு இருக்குது சுண்ணாம்பு சத்து மணிச்சத்து அதுக்கப்புறம் மாங்கனீஸு சோடியம் பொட்டாசியம் குளோரைடு கந்தகம் இந்த சத்துக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிக அதிக அளவில் தேவைப்படக்கூடிய தாது சத்துக்கள் மிக குறைந்த அளவில் தேவைப்படக்கூடிய தாது சத்துக்கள் ஒரு எட்டு சொல்கிறாங்க அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா துத்தநாகம் செலீனியம் மாலிப்டினம் கோபால்ட் இது போல் நிறைய தாது சத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா மிக குறைந்த அளவில் தேவைப்படுறதா சொல்கிறாங்க இந்த தேவைப்படக்கூடிய அளவு ரொம்ப குறைவாக இருந்தாலும் இதை கொடுக்கல அப்படின்னா குறைபாட்டு நோய்கள் ஏற்படும் இந்த குறைபாட்டு நோய்கள் ஏற்படுறதுனால பொருளாதார இழப்பு ஏற்படும் இந்த பொருளாதார இழப்பு எப்படி ஏற்படும் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கால்நடையை வளர்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு கால்நடை வளர்ந்தது அப்படின்னா அது இத்தனை நாளில் சென பிடிக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் அந்த செனப்படக்கூடிய காலம் வந்து அதிகமாகிடும் உதாரணமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க ஒரு கெடேரி வளர்ந்துக்கிட்டு இருக்கு ஒன்றரை வயசில் அது பருவத்துக்கு வந்திருக்கணும் ஒன்றரை வயசில் பருவத்துக்கு வந்து அது செனையானால் மட்டும்தான் அந்த கெடேரி கண்ணு போடும் இப்போ சென்னை படுறதில் தாமதம் ஏற்படுது அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு ஆறு மாதம் லேட்டாகுது ஆறு மாதம் அதுக்கு செலவு பண்ணக்கூடிய செலவு நம்மளுக்கு பொருளாதார இழப்பு இது ஒரு வகையான இழப்பு இது இல்லாமல் இந்த தாது சத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா உடம்பில் ஒரு பல வகையான வேலைகளை செய்யுது என்ன முக்கியமான வேலை அப்படின்னு பார்த்திங்கன்னா எலும்பு உருவாக்கத்தில் மிகப்பெரிய பங்கு வகிக்குது உதாரணத்துக்கு கால்சியம் சத்து பாஸ்வரஸ் சத்து இந்த ரெண்டு சத்தும் எலும்பு உருவாக்கத்தில் ரொம்ப ரொம்ப பெரிய பங்கு வகிக்குது மீதி இருக்கிற தாது சத்துக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வேலையை செய்யுது அதில் முக்கியமான வேலை அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ட சாப்பாடு செரிமானம் அடைஞ்சு செரித்த சத்துக்கள் எல்லாம் நம்ம உடம்புக்கு போகிறதுக்கு இந்த தாது சத்துக்கள் உதவி புரியுது நொதிகள் அந்த நொதிகள் சுரக்கிறதுக்கு இந்த தாது சத்துக்கள் ரொம்ப ரொம்ப அவசியம் என்சைம்னு சொல்லுவாங்க அந்த என்சைம் இருந்தால் தான் நம்ம சாப்பிட்ட சாப்பாடு செரிமானம் ஆகும் அந்த செரிமானம் ஆகக்கூடிய நொதிகள் சுரக்கிறதுக்கே இந்த தாது சத்துக்கள் தேவை இப்போ நம்ம தாது சத்துக்களை கொடுக்கலன்னா இந்த நொதிகள் சுரக்கிறதுல பிரச்சனை வரும் அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹார்மோன்ஸ் ஹார்மோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இனப்பெருக்கத்துக்கும் தேவைப்படுது மற்ற உடல் வளர்ச்சிக்கும் தேவைப்படுது இந்த ஹார்மோன் குறைபாடுகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சினை பிடிக்கிறதுல தாமதம் இருக்குது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நோய்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது பச்சை புல் வைக்கோல் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கலப்பு தீவனம் இது எல்லாமே சாப்பிடுது மாடு அந்த கலப்பு தீவனத்தில் தாது உப்பு சேர்த்துருந்தாங்கன்னா அதுலேருந்து தாது சத்துக்கள் கிடைச்சிரும் அப்படி சேர்க்காததை நீங்களே வீட்டில் என்ன செய்கிறீங்கன்னா தவிடு போடுறீங்க புண்ணாக்கு தனியாக வாங்கி போடுறீங்க மாவு தனியாக அரைச்சி போடுறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் தனியாக பிரத்யேகமாக தயார் பண்ண தாதுப்பு கலவையை சேர்த்துருக்க மாட்டிங்க அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த மாட்டுக்கு ஒரு நாளைக்கு தேவையான தாது உப்பு கிடைக்காது அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தாது உப்புனால குறைபாடு வந்து ஒரு நாளில் தெரியவே தெரியாது அந்த மாட்டுக்கு தேவையான தாது உப்பு பார்த்தீங்கன்னா கிடைக்காமல் போயிடுது ஒரு பத்து நாள் கொடுக்கல மாடு நோய் வாய்ப்படும் அதுக்கு பேர் குறைபாட்டு நோய் இந்த குறைபாடு வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம தாதுப்பு கலவையை கொடுக்கணும் அப்போ என்றைக்கெல்லாம் கொடுக்கணும் எப்போல்லாம் கொடுக்கணும் தினமும் கொடுக்கணும் இந்த தாதுப்பு கலவையை இன்றைக்கி கொடுத்துட்டு நாளைக்கு கொடுக்காம விடக்கூடாது அன்னன்னைக்கு தேவையான தாது உப்பை கொடுத்தே ஆகணும் நாம் எப்படி டெய்லி சாப்பாட்டில் உப்பு போட்டு சாப்பிட்றோமோ அதே மாதிரி கால்நடைகளுக்கும் தினசரி தீவனத்தில் தாதுப்பு கலவையை கலந்து கொடுக்கணும் நம்ம கலப்பு தீவனத்தை சந்தையிலேருந்து வாங்கணுன்னா அதிலே ஏற்கனவே கலந்துருப்பாங்க நம்ம புதுசாக வீட்டில் தயார் பண்ணணும் தவிடு புண்ணாக்கு எல்லாம் ஏங்கிட்டே இருக்குது மக்காச்சோளம் மாவு இருக்குது நான் அதை வச்சு தாதுப்பு கலவையை தயார் ச தீவனத்தை தயார் செய்யணும் கலப்பு தீவனத்தை அப்படிங்கும்போது நூறு கிலோ தீவனத்துக்கு இந்த ரெண்டு கிலோ தாதுப்பு கலவையை நீங்கள் வந்து சேர்த்தனா போதும் அந்த மாதிரி சேர்க்கும் போது ஆடு மாடுகளுக்கு வரக்கூடிய கால்நடைகளுக்கு வரக்கூடிய தாது சத்துக்கள் எல்லாமே கரெக்டாக கிடச்சிரும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் தான் தயாரிக்கக்கூடிய தாதுப்பு கலவை வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தைந்து ரூபாய் ஒரு கிலோ இந்த தாதுப்பை வாங்கி டெய்லி தீவனத்தில் அந்த கவர்லேயே கொடுத்துருப்பாங்க எந்தெந்த விலங்கினத்திற்கு எவ்வளோ எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்று வெள்ளாடு ஆடு அப்படின்னா ஐந்து கிராம் ஒரு நாளைக்கு ஒரு வேளை கொடுத்தா போதும் அது ஒரு நாளைக்கான அளவு ரெண்டு வேலை நீங்கள் தீவனம் போட்டால் ரெண்டு வேலையும் போடணும்னு அவசியம் கிடையாது இதை நம்ம கவனத்தில் கொள்ளணும் அஞ்சு கிராம் கொடுத்தா போதுமானது கன்றுக்கு வெள்ளாடு ஆடுக்கு என்கிட்ட கரவு மாடு இருக்குது அந்த கறவு மாட்டுக்கு நான் எவ்வளோ கொடுக்குறது முப்பதுலேருந்து நாற்பது கிராம் கொடுக்கணும் கெடேரிக்கு நான் எவ்வளோ கொடுக்குறது இருபத்தஞ்சிலேருந்து முப்பது கிராம் கொடுக்கணும் இப்போ இந்த தாதுப்பு கலவை பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு முப்பது கிராம் கணக்கு வச்சிங்கன்னா ஒரு மாதத்துக்கு தொள்ளாயிரம் கிராம் தான் எழுபத்தஞ்சி ரூபா வந்து நீங்கள் செலவு பண்ணுறீங்க ஒரு மாதத்துக்கு ஆனால் இது கொடுக்கலன்னா ஒரு மாதம் சென தள்ளி போச்சு அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா உங்களுக்கு மினிமமாக கிடைக்காமல் போயிடுது அதிகபட்சம் மூவாயிரம் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காமல் போயிடுது நம்ம தமிழ்நாட்டில் உள்ள விவசாயிகள் எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தாதுப்பு கலவையை கொடுக்குறாங்க எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கறக்குற மாட்டுக்கு எல்லாருமே கொடுக்குறாங்க கறவையில் இருக்கிறப்ப எல்லாருமே கொடுக்குறாங்க கறவை முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை பெருசாக கொள்ளாமல் விட்டுடுறாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது எல்லா விலங்கினத்திற்கும் கண்டிப்பாக இந்த தாதுப்பு கலவையை கொடுக்கணும் இந்த தாதுப்பு கலவை பற்றி நம்ம பேசணும் அந்த கா தாதுப்பு கலவை அப்படிங்கிறது பவுடர் போல் இருக்கும் அந்த தாதுப்பை ரெண்டு முறையில் கொடுக்கலாம் முதல் சொன்னது வந்து தாதுப்பு கலவையாக கொடுக்கறது கலப்பு தீவனத்தில் கலந்து கொடுக்குறோம் அப்படி இல்லைனாலும் தீவனத்தில் டெய்லி கொடுக்கலாம் நீங்கள் அது கொடுக்கும்போது தண்ணியில் கொடுக்கறதுக்கு பதிலாக தீவனத்தில் கலந்து கொடுக்குற முறை தான் நல்லது தண்ணியில் கலந்து கொடுக்கும்போது அது போய்ட்டு பாத்திரத்தில் இல்லைன்னா தீவன தொட்டியில் கீழே போய் படிஞ்சிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா தண்ணியில் தாதுப்பு கலவையை போட்டு காமிக்கக்கூடாது தீவனத்தோடு கலந்து தான் கொடுக்கணும் தீவனத்தில் கலந்து கொடுக்குற முறை தான் சிறந்த முறை அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த தாதுப்பு கலவை போல தாதுப்பு கட்டி அப்படிங்கிறது இருக்கு இந்த கட்டியை வந்து பார்த்தீங்கன்னா கொட்டகையில் கட்டி தொங்க விட்டுட்டீங்க அப்படின்னா ஆடு சரி மாடு சரி கன்று சரி அதுக்கு தேவையான தாதுப்பை நக்கி நாக்காலம் நக்கி சாப்பிடும்போது அதுக்கு தேவையான உடல் தேவைக்கான தாதுப்பு தினசரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மேலும் விவரங்கள் பெற டாக்டர் ஆர் சுரேஷ் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் ஏழு எட்டு இரண்டு ஆறு இரண்டு மூன்று என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்